ஓங்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடரே தங்கவேலு கவுண்டர் வழங்கும் துவாதாசம்சம் பற்றிய ரத்தின சுருக்கமான கருத்து. துவாதசம் இஸ் இம்பார்ட்டன்ட் வித் ஹெராஸ்கோப். அதனால் இதையும் வீடியோவில் பதிவிடுகிறேன். என் குருவினுடைய நல்லாசியுடன், எமது பெற்றோருடைய நல்லாசியுடன் நன்றி. சரி, ஒரு சில கருத்துகள். பணத்தால் வாங்க முடியாத ஒரு எட்டு. புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. உணவை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. பகட்டை வாங்கலாம், ஆனால் பண்பாட்டை வாங்க முடியாது. படுக்கையை வாங்கலாம், உறக்கத்தை வாங்க முடியாது. கேள்வியை வாங்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது. ஆயுதங்களை வாங்கலாம், வீரத்தை வாங்க முடியாது. வேலைக்காரர்களை வாங்கலாம், சேவை மனப்பான்மையை வாங்க முடியாது. அமைதியான சூழலை வாங்கலாம், ஆனால் மனச்சாந்தியை வாங்க முடியாது. ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் பசுவின் பின்புறம், யானையின் முகம், வெள்ளை வாசனை உள்ள மலர், விளக்கு, சந்தனம், தாம்பூலம், மாட்டு கோமயம், கன்னிப்பெண்கள், உள்ளங்கை, பசுமாட்டின் கால் தூசு, வேள்வி புகை, மஞ்சள் குங்குமம். ஆகவே நண்பர்களே, உங்களது நல்லாதவுடன் துவாதசம் என்பது 16 அம்சத்திலே மிக இம்பார்ட்டண்ட்டான அம்சமாகும். துவாதசம் என்பது ஒரு ராசியில் 12 ஒரு பாகம், ஒரு பாகம் 2 பாகை 30 கலை. முதல் துவாதசம் ராசி அக்கிரகம் இருக்கும் இடத்திலிருந்து ஆரம்பமாகி 12 ராசியில் முடிவடைகின்றன. சரி, இந்த துவாதசம்சம் எதுக்காக கணித்தார்கள் முன்னோர்கள், பெரியோர்கள்? தாய் தந்தையின் நிலையை, அவர்களின் தகுதியை, உயர்நிலையை, அவர்களின் ஒற்றுமையை குறிக்கும் வர்க்கமாகும். ஒருவர் சென்ற பிறவியிலே செய்த நல்வினை தீவினை இப்பிறவில் அனுபவிக்கும் நிலையை, அதாவது கர்மாவை, விதியை தெரிவிப்பதாகும். பூர்வீகத்தின் நிலையை உணர்த்திவிடும் இதன் லக்னாதிபதி இவ்வுலக வாழ்க்கையும் வருங்காலத்தை 9 பாகமும் சென்ற பிறவியில் செய்த பலனை 12 பாகம் உணர்த்துவதாகும். இதில் சந்திர பகவான், சனி பகவான் 12 அதிபதி முக்கியமான பலனை தருவார்கள். இதை ஆராய்ச்சி செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய சமாச்சாரங்கள். நான் ஜோதிடருக்கு சொல்லலை, இதெல்லாம் பார்க்கணும். நீ இதெல்லாம் பார்க்கணும்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி ஜோதிடர்கள் இருக்கிறார்கள், கணிதம் தெரியாத ஜோதிடர் கூட இருக்கிறார்கள். நான் ஏன் அதையும் சொல்ல வேண்டும்? என்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசுவேன். துவாதசமத்தில் லக்னத்துக்கு 12 இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் தாய்க்கு நன்மை கிடையாது. இளமையில் தாயை இழக்கும் நிலை ஏற்படும், அல்லது தாயாரால் எந்தவித நன்மையும் கிடைக்காது. சூரிய பகவான் துவாதசமத்திலே 6, 8, 12 இருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் தந்தை மகன் உறவு சரிபட்டு வராது. தான் பிறக்கும் முன்னே சில ஜாதகத்தில் தகப்பனாருக்கு மாரகம் ஏற்பட்டுவிடும். சூரிய பகவான் 6, 8, 12 இடத்தில் இருந்து அதுக்கு வீடு கொடுத்தவனோட சம்பந்தப்பட்டு சந்திர பகவான் தனுசு ராசியில் இருந்தால் தான் பிறக்கும் முன்னே தந்தை சிவபதம் எய்து விடுவர். ராசியில் சந்திரன் புதன் இணைந்திருந்தாலும், சமசப்தமமாக இருந்தாலும், ஜாதகரின் தந்தை 2 திருமணம் செய்து கொள்வர், 2 தாரம் பண்ணிடுவர். அவங்க அப்பா வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படும். அவர்களுடன் ராகு கேது சேர்ந்திருந்தால் கலப்பு மனமாக இருக்கும். துவாதசம்சத்திலே சந்திர பகவான் கேதுடன் சம்பந்தம் பெறுமானால் தாய்க்கு விதவை சமாச்சாரம் உண்டு. மேலும் சூரிய பகவான், ராகு பகவான் சம்பந்தம் தந்தை மனைவியை இழந்து விடுவர். பொதுவாக 9 பாவகம் தரும் பலன்களையும் இதன் மூலம் அறியலாம்.
ஆன்மீக உணர்வு, தெய்வபக்தி, மத நம்பிக்கை, மதமாற்றம், அயல்நாடு செல்லும் யோகம், தனது செயலால் சாதனை செய்யும் நிலை, இருந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்லும் தகுதி பெறுபவரா என்பதையும் தான் மேற்கொண்ட தொழில் முறையில் சாதனை படைக்கும் திறமையையும் அறியலாம். இந்த வர்க்கத்தில் ஒன்பதாம் பாகமும் அதன் அதிபதியும் பலம் பெறுமானால் ஒன்பதாம் பாகம் தரும் பலன்களை அனுபவிக்கலாம். துவாதச அம்சத்திலே லக்னாதிபதின்னு ஒருத்தர் வருவர். அதன் வர்க்கத்தில் 6, 8, 12 மறையாமல் கேந்திர திருகோணம் பெற்றும் 2, 11 இருந்தால் மிக மிக நன்மை தரும், மறைந்திருந்தால் நன்மை குறைவாகும். இயற்கையில் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் உபயஜய ஸ்தானங்களில் இருப்பது நன்மை தரும் அமைப்பாகும். சரி, உங்களுக்கு துவாதச லக்னம் சூரிய பகவானுடைய லக்னமாக சிம்மமாக அமைந்தால், அது சூரியனாக இருந்து அவர் பலமாக இருந்தார்னா தந்தையின் உதவி அதிகமாக கிடைக்கும். தனது உழைப்பு பெற்றோரால் வந்து முன்னேற்றம் பெறுவர். மரம் காட்டு பொருட்களால் அரசு துறை சம்பந்தப்பட்ட தொழில், அரசு பணி இவற்றால் லாபம் பெறலாம். அவர் சந்திரனாக இருந்து பலம் பெறுமானால் தாயின் உதவியும் அன்பும் ஆதரவும் என்றும் கிடைக்கும். தண்ணீர், தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்களால் சூப்பர் மார்க்கெட், மால் போன்றவற்றால் லாபம் பெறலாம். அயல்நாடு செல்லும் நிலையும் அயல்நாடு தொடர்பாலும் லாபம் பெறலாம். அவர் செவ்வாயாக இருந்து பலம் பெறுமானால் மிக துணிவோடு செயல்படுவார். காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை இவைகளில் பணியாற்றலாம். அசையாத சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். பூமி, ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம் கட்டும் தொழில், அரசுத்துறை சம்பந்தமான பணி இவற்றால் லாபம் பெறலாம். உடன்பிறப்பாலும் உதவியையும் பெறலாம். இது இந்த துவாதச சமசாரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அவர் புதனாக இருந்து பலம் பெறுமானால் அவரது அறிவாற்றல் ஆராய்ச்சி செய்பவராக புகழ் பெறுவார்கள். சொந்த தொழில் லாபம் தரும். கலை சம்பந்தமான துறையில் நூல் வெளியிடும் துறை, ஆடிட்டர், ஜோதிடர், தொலைத்தொடர்பு துறை போன்றவற்றால் நன்மை பெறலாம். உழைப்பால் உயர்பவர்கள், பங்கு வர்த்தகம் லாபம் தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும். அவர் குருவாக இருந்தால் தனது உயரிய செயலால் ஆன்மீக உணர்வால் பெயரும் புகழும் பெறுவார்கள். சிறந்த ஆலோசகர், நீதிமன்றம், நீதித்துறை, நீதிபதி, வழக்கறிஞர் போன்ற பணி அமையும். அயல்நாட்டு தூதுவர், அமைச்சர், அரசில் உயர் அதிகாரி, ஆணையிடும் அதிகாரம், பெரும் தகுதி இவ்வளவு பெறுவார்கள். ஃபைனான்ஸ் தொழிலே கந்து வட்டி, இந்த நகை வாங்கிட்டு கொடுக்கறது, இந்த பத்திரத்துக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி தொழில் வந்து இந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம். நான் ஒரு சில கந்துக்காரரை பார்த்துருக்கிறேன், ஒரு சில ஃபைனான்சியரையும் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அவர் தந்தையின் தொழிலை வந்து ஏற்று நடத்துவார். அந்த பணம் மாற்றக்கூடிய தொழில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் மாற்றக்கூடிய தொழில் வந்து இதில் இருக்குது. இந்த துவாதசம்சம் பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அவர் சுக்கிரனாக பலம் பெற்று இருந்தால் அழகான கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர். பெண்களால், மனைவி, கணவராலும் நன்மை பெறுவார்கள். நகைக்கடை ஆபரணம் செய்வதால் லாபம் கிடைக்கும். பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யலாம். அழகுகளில் தேர்ச்சி பெற்று அழகு நிலையம் நடத்தலாம். சித்திரம், வர்ணம், விளம்பர போடு போன்ற தொழிலால் லாபம் கிடைக்கும். திருக்கோவில் கோபுரங்களில் வர்ணம் தீட்டும் தொழிலும் அமையும். உள் அலங்காரம் செய்பவராகவும் மலர் சம்பந்தமான தொழிலாலும் லாபம் பெறலாம். துணி சம்பந்தமான தொழில், ரெடிமேட் கடை பெற்றால் லாபம் பெறலாம். சுக்கர பகவான் இருந்தால் இந்த மாதிரி தொழில் அமையும். அவர் சனியாக இருந்த பலம் பெறுமானால் பணியாற்றும் நிலையில் கல்வி பெறும் நிலையில் பிறந்த இடத்தை விட்டு அதிக காலம் வெளியூரில் வசிக்கும் நிலையை ஏற்படும். உழைப்பால் உயர்வு பெறுவர். அனைவரோட நண்பாக பழகும் குணமுடையவர். கருப்பு பொருட்கள், கழிவுப் பொருட்கள் தினம் பலரை சந்திக்கும் தொழில், மக்களுடன் தொடர்பு, மத ஜாதியினால் லாபமும் உதவியும் பெறலாம். கருப்பு நிற நன்மை தரும். மனித நேயமுடையவர்கள். சடங்குகள், சாஸ்திரங்களே நம்பிக்கை குறைவாகவும் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணும் குணம் கொண்டவர்கள். உள்ளம்மை திருக்கோவில் என்று பயன் கருதாது பணிந்து செய்து வருவார்கள். ஆக யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். துவாதச அம்சத்திலே இவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கிறது. உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம். இறைவா.